வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. ரொம்ப சிம்பிளான ஈஸியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் சர்க்கரையை எடுத்துக்கிறேன். அது கூட 1 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைனா கூட பரவாயில்ல, குங்குமப்பூ சேர்க்கறதுனால வாசமாகவும் கொஞ்சம் கலராகவும் வரும். பாருங்கள், பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பாகு முறுக்கிடும். இப்போது நான் 6 பீசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம கையால் நல்லா ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கலாம். பிரெட் பீசஸை இந்த மாதிரி நல்லா உதுத்ததுனால ஈஸியாக நமக்கு மிக்சரில் அரைக்க வரும். இப்போது இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி ரிவர்ஸில் அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்குது. இப்போ இதில் வாசனைக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பசைஞ்சிக்கலாம். பால் ஒரே திரியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு கையில் ஒட்டவே இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து குலாப் ஜாமுனை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்காமல் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டும் போது உருண்டை விரிசல் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் ஈவனாக இது மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் உடையாமல் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஈவனாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் கடாயில் குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா இதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குலாப் ஜாமுன்லாம் கருகி டேஸ்டே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சர்க்கரை பாகுல சேர்க்கலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து இதில் சேர்க்கலாம். சர்க்கரை பாகு ஆறி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பொரித்த எல்லா பிரெட் உருண்டைகளையும் இதில் சேர்த்தாச்சு. இது 4-5 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் 5 ஹவர்ஸ் கரெக்டாக இதை ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளேயும் நல்லா சர்க்கரை பாகுல ஊறி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஒரு தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.